உதஹையாவுடைய நியத்தை பொறுத்தவரையில் தனியாக கொடுப்பதாக இருந்தாலும் கூட்டாக கொடுப்பதாக இருந்தாலும் மனசால் நினைக்கிறது தான். புகாரியுடைய முதலாக ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல் இப்ரீம் லிக்குல் இப்ரீம் மானவா, மனசால் நினைக்கிறது நான் இதை இந்த உலகிய பிராணியை அல்லாஹுக்காக அறுக்க போகிறேன், மனசால் நினைக்கிறது தான். அது தனியாக இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு மனிதர் உதஹையா கொடுப்பதற்கு நீயத்து வைக்கிறது வந்து துலிஜாக்கு முன்னாடி இருந்து நீயத்து வச்சால் ஒரு அந்த முடிநகம் களைகிற அந்த ஒரு ஒழுங்குக்குள்ள அவர் வந்து வருவார். அது வந்து முன்னாடி தான் நீயத்து வைக்கணும் என்பதை சொல்ற ஹதீஸ் அல்ல. ஒருவர் நீயத்து வச்சிட்டார், பெரும்பாலும் வந்து நான் உதகையா கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு 10-15 நாளைக்கு முன்னுக்கு நீயத்து வச்சிட்டாருண்டா, அப்ப அந்த சட்டம் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த முடிநகம் களைதல் என்ற விஷயம், அதுல தவிந்து கொள்ளுதல் என்ற விஷயம் வரும். இப்ப ஒருவர் வந்து துலிஜா 2-3 வந்து அவருக்கு ஞாபகம் வருது உதகையா கொடுக்கலாம் என்று, தாராளமாக அவர் நீயத்து வச்சுக்கொண்டு அதுலேருந்து அவர் தவிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கையாமு தஸ்ரீக்குடைய கடைசி நாள் அசருக்கு தான் மாடன் வருது அறுப்போம் நினைக்கிறாங்க, தாராளமா அறுத்து கொள்ளலாம். ஒருவேளை அவர் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அறுக்க நினைச்சா கூட அவர் அறுத்து கொள்ளலாம், பிரச்சனையே கிடையாது. அப்ப நீயத்து வச்சு அதை அப்படியே பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு ஒழுங்கு. அதாவது சிலர் வந்து அதை ஹராம் என்று சொல்லுவாங்க, ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரம் போதாது. தஹரி அதாவது மக்ரூ, முடிநகம் களைதலை தவிர்ந்து கொள்ளுதல், அதாவது களைதல் என்பது மக்ரூ, வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா புகாரில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து அதாவது எதா இப்படி தடை செய்யல என்ற ஹதீஸ் வருது, உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் வருது, அப்போ ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்பொழுது நகை வந்து மக்ரூஹா தான் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையிலே நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நீயத்துங்கிறது குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அடைய மிஸ் ஆகிட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ ஆடன் வாங்குறது வசதி கிடைக்குது, அறுத்துக்கொள்ள வேண்டியதான் நல்லதானே, அப்போ அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.